ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் மார்டின். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வார்த்தையை படிச்சுட்டு கண்டிப்பாக இந்த வார்த்தையை வச்சு ஒரு சின்ன சென்டென்ஸாவது எழுதுங்க. நீங்கள் எழுதுகிற ஒரு சின்ன சென்டென்ஸு உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும், இதை பார்க்குற எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். மேலும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்கள். இங்கிலீஷ் படிக்க விருப்பமாக இருக்கிற ஒரு ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவரையும் ஒரு சென்டென்ஸாவது எழுத சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேர்ட் ஆஃப் த டே இஸ் ஸ்ட்ரைஃப். The word strife can be used as noun. It means bitter conflict with heated dissension. அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஆக்ரோஷமான கருத்து வேறுபாடுடன் கூடிய ஒரு கசப்பான மோதல் அப்படின்னு அர்த்தம். அதாவது இரண்டு குழுக்களுக்கு இடையே ஏற்படுகின்ற ஒரு சாதாரண கருத்து வேறுபாடு நாளுக்கு நாள் அதிகரித்து ஒரு பெரிய பிரச்சனையாக உருவெடுக்கும் போது அது ஒரு மிகப்பெரிய கலவரமாக கூட மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இவ்வாறாக இரண்டு குழுக்களுக்கு இடையே ஏற்படுகின்ற ஒரு சாதாரண கருத்து வேறுபாடு மிகப்பெரிய கலவரமாக அல்லது மிகப்பெரிய பிரச்சனையாக அல்லது மிகப்பெரிய சச்சரவாக மாறும் பொழுது இந்த ஸ்ட்ரைஃப் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். ஸோ தமிழில் வந்து பிரச்சனை அல்லது சச்சரவு அல்லது கலவரம் அப்படிங்கிற அர்த்தங்களில் இந்த ஸ்ட்ரைஃப் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். இதை வச்சு ஒரு சென்டென்ஸ் சொல்றேன். இட் இஸ் ஹார்ட் டு ஃபைண்ட் அ சொல்யூஷன் ஃபார் அ கம்யூனல் ஸ்ட்ரைஃப் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வகுப்புவாத கலவரத்திற்கு தீர்வு காண்பது கடினம் அப்படின்னு அர்த்தம். எனவே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தமிழில் வந்து பிரச்சனை அல்லது சச்சரவு அல்லது கலவரம் அப்படிங்கிற அர்த்தத்தில் இந்த ஸ்ட்ரைஃப் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்துங்க. இதை வச்சு ஒரு சென்டென்ஸ் சொல்லி பாருங்க. எழுதின சென்டென்ஸை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேக் கேர், பாய்.